திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே நீண்ட நேரம் பேருந்து இல்லாததால் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது போலீசார் கொடூர தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாலசுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாலசுப்பிரமணி, விவரங்கள். நிச்சயமாக சையத், அதாவது திருப்பூர் என்றாலே தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியாக உள்ளது. இந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி அனைவரும் வாக்களிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் திருப்பூரில் தங்கி பணியாற்றி வரும், குறிப்பாக தென் தமிழகத்தைச் சேர்ந்த திண்டுக்கல், மதுரை, திருச்சி, கரூர், சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் வாக்களிப்பதற்காக நேற்று நள்ளிரவு முதல் தங்கள் சொந்த ஊருக்கு கிளம்பி சென்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று தாராபுரத்தில் கிட்டத்தட்ட காலை முதலே பேருந்துகள் சரிவர இயங்காததால் பொதுமக்கள் ஆத்திரம் அடைந்தனர். இதையடுத்து சாலையில் நின்று போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து பொதுமக்கள் காவல்துறையினரிடம் கேள்வி கேட்டனர். தாங்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்று ஆங்காங்கே விளம்பரங்கள் மட்டும் செய்து வருகின்றனர். ஆனால் எங்களுக்கு வாக்களிப்பதற்கு போதிய பேருந்துகள் வசதி எதுவும் ஏற்பாடு செய்யவில்லை. இந்த அரசு மீது முழு அதிருப்தி ஏற்பட்டு உள்ளது போன்று பொதுமக்கள் தங்களது கருத்தை வெளிப்படுத்தி வந்தனர். இதையடுத்து அந்த தாராபுரம் பேருந்து நிலையம் அருகில் டிஎஸ்பி கலையரசனிடம் கேள்வி எழுப்பியதற்கு ஆத்திரமடைந்த கலையரசன் அவரது வாகன ஓட்டுநர் முத்துக்குமார் மற்றும் பிற காவலர்களை விட்டு அந்த இளைஞரை அடித்து வாகனத்தில் ஏற்றி சென்றனரா சையர். குறிப்பாக இது போன்ற அராஜக சம்பவத்தில் காவல்துறையினர் ஈடுபடுவது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தேர்தல் வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்த இளைஞருக்கு இது போன்ற நான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்றியுள்ளது சையர்.